ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்தில் அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டிய ஒரு சூழல். பட் இருந்தாலும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தென்னிந்திய நடிகர் சங்கம் கடந்த தேர்தலின் காலத்திலிருந்து நாங்கள் வந்து எல்லாமே சட்ட ரீதியாக ஜனநாயகத்தின் முறைப்படி சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் வந்து எல்லாம் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நாங்கள் எதை எதிர்த்து போராடினோமோ அதே தவிர நாங்கள் செய்ய விரும்பலை, செய்யவும் கூடாது என்கின்ற மனப்பான்மையில் தான் நாங்கள் வந்து நடக்கின்ற ஒவ்வொரு செயலையும் வந்து ரொம்ப கவனித்து சட்ட ரீதியாகவும் சரி உணர்வு ரீதியாகவும் சரி நாங்கள் வந்து ஒவ்வொரு செயலையும் நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கோம். இன்றைக்கு வந்து ஜனநாயக ரீதியாக நடந்த ஒரு தேர்தல், அந்த தேர்தலுக்கு பல தடங்கல்கள் வந்துச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். முதல்ல வந்து சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் துறையிலேருந்து சின்ன ஒரு தடங்கல் வந்தது, அதையும் சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொண்டோம், இடத்தை மாற்றினோம். அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லேருந்து இந்த தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடங்கல் வந்தது, அதையும் சட்ட ரீதியாக நாங்களாக வந்து ஒரு பெரிய ஒரு இரும்பு கோட்டையை அமைச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நடத்தலை, எல்லாம் சட்ட ரீதியாக நாங்கள் நடத்தினோம். இப்போவும் வந்து சட்ட ரீதியாக தான் நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு வந்து ஒரு விசேஷ அதிகாரியை வந்து நடிகர் சங்கத்துக்காக நியமிச்சிருக்காங்க. அதற்கும் நாங்கள் வந்து மறுப்பு சொல்லலை. அவங்க அதற்காக அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன ஒத்துழைப்பு அவங்களுக்கு தேவைப்படுதோ நாங்கள் கொடுத்துத்தான் ஆகணும். அது எங்களுடைய கடமை. ஏன்னா எங்கக்கிட்ட ஒரு துளி தவறும் கிடையாது, ஒரு துளி சந்தேகமும் ஒரு துளி. ஏன்னா எங்களை அது சொல்கிறதுக்கே எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எங்களை எதிர்த்து நிற்கிற அவர்கள் வந்து எங்கள் மேலே வந்து ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டு வைக்க முடியல அவங்களால. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை வந்து கழுத்தை நெரிக்கிற ஒரு செயலை வந்து இது அரசை வந்து நாங்கள் குற்றம் சொல்லவே மாட்டோம். தனிப்பட்ட சில பேர் அரசு அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி அல்லது அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து நடிகர் சங்கத்தை தள்ளியிருக்காங்க. இப்போது இந்த சிறப்பு அதிகாரி வந்திருக்காரு. நான் இப்போ தான் வந்தேன், நேரடியாக நான் வந்து புனேலிருந்து இறங்கி அங்கேருந்து நேராக இங்கே வந்துட்டேன். இல்லைனா அவங்கக்கிட்ட போய் நான் வந்து ஒப்படைச்சிருப்பேன். எங்களுக்கு சட்ட ரீதியாக உடன்படுவதில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. ஏன்னால் எங்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை வந்து சட்ட ரீதியாக எங்கே விடனாலும் நாங்கள் நிரூபிப்போம். ஆக இந்த சூழ்நிலையையும் நாங்கள் மிக ஒற்றுமையுடனும் மனோதைரியத்துடனும் செயல்படுவோம். இனி கிடையாது. எப்படின்னா நமக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடைக்கல. ரெண்டாவது வந்து டிஆர் ரவீந்திரநாத் அவர் தான் தடை உத்தரவு போடுறாரு. நீங்கள் தேர்தலுக்கு 5 நாளைக்கு முன்னக்கூட்டி போடுறாரு, நோட்டிஃபிகேஷன் ஆகி 20 நாள் தேர்தல் வருந்த வகையில் 5 நாளைக்கு முன்னாடி போடுறாரு. உடனே நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், தடை உத்தரவு வாங்கிடுறோம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 61 பேருக்கு மெம்பர் சரியாக சேர்க்கலை, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது 6 மாதம் தேர்தலை நீங்கள் தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு தடை உத்தரவு வாங்கி தான் எலெக்ஷன் நடத்தினது. ஸோ கவுண்டிங்கு தான் இப்போது கேஸ் போயிட்டுருக்கு, நாளைக்கு கேஸ் திருப்பி வருது. அந்த கேஸை தள்ளி வைக்கணும், நீங்கள் வந்து தள்ளி போடணும்னு சூமூட்டாவாக கோர்ட் நடவடிக்கை எடுத்துச்சு. அந்த நபர் யாருன்னு தெரியும், நான் பேர் சொல்ல வைக்கப்படுறேன். அதாவது பேர் யார் பேர் என்ன, யார் இந்த 10 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டினாரா? அவர் ரொம்ப உண்மையாக ரொம்ப வருத்தத்தக்கது. அவர் பெரிய கல்லூரிகள் வச்சுருக்கலாம், ஏன் எந்த வேலை செய்கிறார் தெரியல. அவர் மேலே 10 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டுச்சு. அதே நபர் தான் இப்போ இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இந்த பொதுக்குழு, இந்த 6 மாதம் தள்ளி போடுறதுக்கு பொதுக்குழுக்கு ஜென்ரல் பாடியில் கையெழுத்து போட்டவர் அவர் தான். அவர் தான் முன் சீட்டில் வரிசையில் உட்காந்தார். நீங்களாம் வந்து ஜென்ரல் படி காமராஜ் இதெல்லாம் எடுத்தீங்க, கலைவநாயகத்தில் எடுத்தீங்க. இதே அந்த நபர் தான், அந்த காலேஜ் நபர் தான் வந்து முன்னாடி உட்காந்துருந்தார். ஸோ இதில் இந்த அளவுக்கு எப்போ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக நடக்குதுங்கிறது தான் உங்களுக்கு. பட் நாளைக்கு நாங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறோம் சார், நாளைக்கு ரிட் அப்ளை பண்ணுறோம். நாளைக்கு
நாளைக்கு அந்த பழைய கவுண்டிங் கேஸ் நாளைக்கு வந்து வருது காலையில். அது இல்லாமல் இன்னைக்கு போட்ட ஸ்பெஷல் ஆஃபீஸர் உத்தரவை தடை கோரி கோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஆமாம், அதையும் அப்ஜெக்ஷன் இல்லை. முதல்ல அந்த அந்த சம்பிரதாயப்படி அதை நம்ம வந்து அவங்க வந்திருக்காங்க கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் அது ரேட்டு போட முடியும். அப்படி இல்லைங்க, கொடுக்கணும்னு இல்லை. அவங்க வந்து பொசிஷன் வந்து இன்றைக்கி வந்தாங்க, மேடம் வந்தாங்க, மேடம் வந்து எடுத்துக்கிட்டாங்க, பொசிஷன் எடுத்துக்கிட்டாங்க, காலையில் பொசிஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அவங்க வந்து சில கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க, சில அக்கௌண்ட்ஸ் புக்ஸு எல்லாம் கேட்பாங்க. அந்த புக்ஸை நாங்கள் ஒன் பை ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து மேக்ஸிமம் எங்கள் கையில் புக்ஸ் இருக்குது. இப்போது எல்லாமே அவங்க கேட்டதெல்லாம் இருக்குது. நாளை காலையில் கொண்டு போய் இவங்க அதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ரூமு மட்டும் மூடி இருக்குது. அந்த ரூம் எங்கள் கண்ட்ரோல் கிடையாது. தேர்தல் அதிகாரி பத்மநாபன், ஜஸ்டிஸ் பத்மநாபன் வந்து பூட்டி சாய் சீல் வச்சுட்டு போயிருக்காரு. அது அவங்கள்ட்ட தான் வாங்கினதை. ஆமாங்க, நடிகர் சங்கம் சாதாரணமா இருந்தது. இப்போ வந்து 295 கோடி ரூபாய் மாளிகை மாதிரி நிக்குது சார். இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய பொறுப்புல இருந்தாங்க. அது நீங்க யாருக்கிட்ட கேட்கணும், இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது நடிகர் சங்கம் சாதாரணமா இருந்தது. இப்போ வந்து 295 கோடி ரூபாய் மாளிகை மாதிரி நிக்குது சார். இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய கட்டட இது மாதிரி கட்டடமே பார்க்க முடியாது. அதை யாரு ஆக்குபை பண்ணிட்டு போல
தான் நாங்கள் இது பண்ண போகிறோம் அவ்வளோதான். நல்ல ஒரு கேள்வி நீங்க எடுத்து கொடுத்ததுனால சொல்றேன் நண்பருக்கு. 3222 பேர் அந்த இருக்கா மெம்பர். ஆனா கம்ப்ளைண்ட் வந்து யார் தெரியுமா கம்ப்ளைண்ட்? இதுல இந்த ஸ்பெஷல் ஆபீசர் போட்டதுக்கு பேஸ் ஆன் திஸ் கம்ப்ளைண்ட் 4 பேர். ஒருத்தர் எம்ஆர்ஆர் சந்தானம் ராதாரவி உடைய சொந்த அண்ணன். இன்னொருத்தர் அவங்க நாடகத்தில் ஆக்ட் பண்ணுற ஒரு அம்மா நாடக நடிகர் எனக்கு கூட நான் கூட அவங்க கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன் சித்ரலேகா. இன்னொருத்தர் ஊட்டி மணி அவர் நேரடியாக வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போட்டாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த 4 பேருடைய பேப்பர் கையெழுத்தை வச்சு 3200 பேர் உறுப்பினராக கொண்ட ஒரு சங்கத்தை இவங்க எப்படி என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது? இதுக்கு ஏதாவது தயவு செய்து நீங்களாம் எவ்வளோ என்ன மாதிரி ஜாம்பவானுங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு நீங்கள் தான் எழுதணும். ஜனநாயகம் இருக்கா செத்து போச்சான்னு நீங்கள் தான் எழுதணும். ராதாரவி சரத்குமார் மேல கேஸ் இருக்கு. ராதாரவி மேல 11,000 ஸ்கொயர் ஃபிட்டு அன்ஆத்தரைஸ்டா இடத்த வித்துட்டாருன்னு சொல்லி ராதாரவி சரத்குமார் மேல எஃப்ஐஆர் காஞ்சிபுரம் எஸ்பி ஆஃபீஸில் கேஸ் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க சொந்த அண்ணன் அவர் வந்து நம்மக்கிட்ட நாங்கள் வந்த பிறகு நாங்கள் வந்து 500 கொடுத்துருந்தாங்க சார் லாஸ்ட் 29 வருஷம் சார் 2 இருபத்தி அவங்க 29 வருஷம் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. 2 500 கொடுத்துருந்தாங்க 150 பேருக்கு. நாங்கள் இப்போ 4200 பேருக்கு முன்னாடி நடிகர் சங்கத்தில் மருத்துவ செலவு வாங்கினவங்க சார். மருத்துவ செலவு வாங்கிட்டு போயிருக்காங்க ஜெயமணி அண்ட் பெஞ்சமின் போன்ற நடிகர்கள். ஆனால் அவங்களுக்கு அப்பேர் லாயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிட்டிங் 5 லட்சம் வாங்குறவங்க. எப்படி அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படிங்கும் போது பின்னாடி இருந்து யார் ஏற்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம யூகிச்சிக்க வேண்டியது தான். மீட் பண்ணியிருக்கோம் பட் இதுன்னா மறுபடியும் இது வந்து ஏதாவது விஷயம் இருக்கிறதுனால நம்ம அதுக்குள்ளே மறுபடியும் போக முடியாது. இன்னொரு விஷயம்னா இந்த 4 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறது காரணம் என்ன, எங்களுக்கு பென்ஷன் வரல, சங்கம் செயல்படலை, பில்டிங் நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அத்தனை பேருக்கும் பென்ஷன் அனுப்பப்பட்டிருக்கு. நேற்று இறந்தவர் திருச்சியில் இறந்தவர் வரைக்கும் அவருக்கு தேவையான ஈமச்சடங்குக்கு தேவையான காசு அனுப்பப்பட்டிருக்கு. தீபாவளிக்கு அடுத்த நாள் வரைக்கும் கடைசியாக ஷூட்டிங்கிலேருந்து வந்த பணங்கள் வந்து பட்டுவடா பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சங்கம் இங்கே செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. பில்டிங் நடத்த முடியாத காரணம் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியல. ஃபண்ட் ரைஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு புது பாடி பதவியேற்றால் மட்டுமே தான் எலெக்ஷன் பில்டிங் கட்டி முடிக்க முடியும். வெறும் மைதானமாக இருந்த இடத்த மீட்டு கொண்டு வந்து அந்த பில்டிங் இன்றைக்கி மேலே 4 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் முடிஞ்சாச்சு. இனி இன்டீரியர் ஒர்க்கு தான் ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. இன்டீரியர் நான் சொல்கிறது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஏசி ஒர்க்கு எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. இந்த தருவாயில் இருக்கும்போது அது நின்று போயிடுச்சு. எங்களுக்கு பென்ஷன் வரலன்னு சொல்லி ஒருத்தங்க அனுப்புகிறாங்க, அதுக்கு இங்கே ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடுறாங்க. இப்போ பென்ஷன் மாதாந்திர உதவி தொகைங்கிறது எங்களுக்கு நமக்கு வரல. எந்த கம்ப்ளைண்ட் நமக்கு வரல? அது கூட அது டிஆர் பெட்டிஷனர் எங்களுக்கு கொடுக்கல. 4 பேர் கம்ப்ளைண்ட்
இண்டிவிஜுவலாக நாங்கள் தானே ஏன் பென்ஷன் எங்களுக்கு இந்த மாதம் வரலன்னு கேட்கணும், யாரை கேட்கணும், நாங்கள் தானே கொடுக்குறோங்க. நிர்வாகத்துக்கிட்ட தான், நிர்வாகத்துக்கு கொடுக்கல, நிர்வாகத்தில் அட்டண்டன்ஸ் இருக்குது எங்கிட்ட. அட்டன் யார் நடிகை சேர்த்துக்கு வந்துட்டு போகிறா? சாதாரண நீங்கள் வந்துட்டு போனாவே கேமராவில் தெரிஞ்சிடும், வேறு யாரும் என்ட்ரி போட்டு தான் உள்ளே வர முடியும். யாருமே வரல, யாருமே கேட்கல. டைரெக்டாக ஒரு லெட்டரை நாலு பேர் கொண்டு போய் டிஆர் கொடுக்குறாங்க. அதன் மேலே பேஸ் ஆஃப் நடவடிக்கை என்ன? இப்போ மாதந்த உதவித்தொகை, மாதாந்திர உதவித்தொகைங்கிற விஷயம் வந்து சட்டம் கிடையாது. நாங்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம், குருதட்சணை திட்டம்னு சொல்லி அதில் கொடுத்துட்ருக்கோம். இதை கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயமே கிடையாது. அது உதவித்தொகை பயனாளியோ ட்ரஸ்ட்லேயோ அப்படி இல்லை. சொல்லுங்கள், இல்லை அசோசியேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து அறக்கட்டளையிலேருந்து கொடுக்குற விஷயம். நடிகர் சங்கத்துக்கும் அறக்கட்டளையும் ரெண்டு வேறு வேறு பாடி. அறக்கட்டளையிலேருந்து கொடுக்குற விஷயத்துக்கு அவங்க கேஸ் போட்டு அதுக்காக நாங்கள் எஸ்ஓ அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலுமே சட்டமே கிடையாது. அதோட ஒரு பெரிய கூத்து, நாங்கள் ஆறு மாதம் தள்ளி வச்சோம், ஜென்ரல் பாடியில் பர்மிஷன் வாங்கினோம், எல்லோரும் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கிறோம், பக்காவாக நடந்திருக்கு. நல்ல தம்பின்னு உங்களுக்கு தெரியும், சீனியர் யாராவது இருந்தாங்கன்னா தெரியும். முருகன் போட்ட நண்பர் முருகனுக்கெலாம் தெரியும் கேட்கலாம். நல்ல தம்பின்னு ஒருத்தர் ஏற்கனவே கேஸ் போட்டார்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் அண்ணன் ஞாபகம் இருக்கா? அப்போது இதே ப்ராப்ளம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் வந்து நல்ல முத்து கவர்மெண்ட் பிளீடருக்கு எழுதுறாரு. கவர்மெண்ட் பிளீடர் யாருன்னா சிவசுப்ரமணியம். இப்போ ஜட்ஜாகி அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், சிவசுப்ரமணியம் சார். அப்போ அவர் எழுதுறாரு, நல்ல சிவ நல்ல முத்து எழுதுறாரு, ராதாரவி பிள்ளை இரண்டு வருடம் இது எலெக்ஷனே நடக்கலை, எலெக்ஷனே நடக்கலை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு வந்து கவர்மெண்ட் லீடர் வந்து சிவசுப்ரமணியம் எழுதுறாரு, இது வந்து அவங்களுடைய பிரச்சனைகள், இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம ட்ரஸ்ட் டீடில் இல்லை, ரெண்டு வருஷம் அவங்க நடத்தலை. நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டீடில் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக நடவடிக்கை எடுக்கணும்னு கிடையாது, இது சொசைட்டி ஆக்ட் தான், ஸோ இதை நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்க வேண்டான்னு சிவசுப்ரமணியம் எழுதுறாரு. இரண்டு வருடம் அவர் யார் ராதா ரவி சரத்குமார் நடத்தலை. இதுக்கு ஃபைன் கட்டியிருக்காங்க, ஒம்பது வருஷம் கணக்கே வழக்கில் இதுக்கு ஃபைன் கட்டியிருக்காரு ராதா ரவி. ஃபைன் கட்டியிருக்காரு எவ்வளோ கட்டியிருக்காரு? 2,54,800 கட்டியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு இவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா என்ன இது? அதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் காட்டுறதெல்லாம் பேப்பர் ஜெராஸ் காப்பி இல்லை சார், ஒரிஜினல் ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் வந்து சொசைட்டியுடைய பேப்பர். ராதா ரவி நடிகர் சங்கத்துக்கு இது எழுதியிருக்காரு, ஒரு லெட்டர் கடிதம் எழுதியிருக்காரு. இந்த படிங்க, எனக்கு தொண்டை உடம்பு சரியில்லை, படிங்க, இதை மட்டும் படிங்க, படிங்க ப்ளீஸ். டூ அட்ரஸ் படித்து படிங்க. பெறுநர் சங்கங்களின் பதிவாளர், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், தென் சென்னை, சென்னை. சங்க பொருள் வந்து சங்க பதிவை புதுப்பிக்க தாமத விதிவிலக்கு கோருதல் சம்பந்தமாக. எங்களுடைய சங்கம் 1952 முதல் சீரிய முறையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 1996 பதிவு புதுப்பிக்கப்படவில்லை. வழக்குகள் காரணமாகவும் பொறுப்பில் இருந்தவர்கள் நிறைய திரைப்படங்களில் நடித்து வந்ததால் அலுவலக வேலையை சரிவர கவனிக்க முடியாத நிலை. தற்போது 1996 முதல் 2006 வரை பதிவை புதுப்பிக்க தேவையான ஆவணங்கள், வழக்குகள் பற்றிய தகவல் அனைத்தும் இத்துடன் இணைந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்பட்ட தாமதத்திற்கு விதிவிலக்கு அளித்து எங்கள் பதிவு எண்ணை புதுப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு ராதா ரவி? எத்தனை வருஷத்துக்கு? 1996 to 2006 வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணலை, இ ஃபார்ம் சப்மிட் பண்ணலை, எந்த விதமான ஃபார்ம் நம்பர் 4, ஃபார்ம் நம்பர் 6 சப்மிட் பண்ணலைங்கிறத ராதா ரவி கைப்பட எழுதி அதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கா, அது 9 வருஷம் கொடுத்துருக்காரு. அதுக்கு உண்டான ஃபைன் கட்டியிருக்காங்க. எப்போ ஃபைன் கட்டியிருக்காரு தெரியுமா? 2014 ஃபைன் கட்டியிருக்காரு. நாங்கள் வரப்போகிறோம், 2015 டேக் ஓப்பன் பண்ணாமல் 2015, அப்போ 14 பணம் கட்டியிருக்காரு. ஏன் இப்போ அப்போ அந்த டிஆர் ரிஜிஸ்டர், ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன், பிரின்சிபல் செக்ரட்டரி பாலச்சந்திரக்கெலாம் தெரியாதா? அது இல்லை கேட்குறேன், நான் அதிகாரிகளை திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன். உலகம் உருண்டை சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நடிகர் சங்கம்
ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது சார். உங்கள் ட்ரஸ்ட்லேருந்து அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் பணம் எடுக்கிறதுக்கு இல்லை, அது இந்த சட்ட ரீதியாக நாங்கள் புரிஞ்சுக்கணும் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா சங்கத்துக்கு மட்டும்தான் பதிவாளர் வர முடியும், ட்ரஸ்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ட்ரஸ்ட் ஆமாம் ட்ரஸ்ட்டு கிடையாது இல்லைங்க. அப்படியே சப்மிட் பண்ணும்போது கூட அப்படியே வந்தாலும் இப்போ நாங்கள் என்ன ஆகும், நிச்சயமாக நீதி வெளில தான் போ, அவங்களுக்கு சம்பளம் நான் தான் கொடுக்கணுமா, அவங்களுக்கு இதில் போட்டிருக்கு இப்போ வந்திருக்கு அதிகாரிகளுக்கு, அவங்களுக்கு நாங்கள் தான் கொடுக்கணுமா, அவங்க கார் செலவுக்கு நாங்கள் தான் கொடுக்கணுமா, கொடுக்க ரெடியாக இருக்கும். எங்களுக்கு சங்கடமே இல்லையே. இல்லை இப்போ நாளைக்கு எங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஆமாம் ஆமாம் என்ன மாதிரி பிரச்சனைக்காக நாங்கள் எதுக்காக வந்தோம், இது வந்து ஒரு முன்னோர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு என் டி ராமாராவ், மாண்புமிகு டாக்டர் கலைஞர், மாண்புமிகு முதல்வர் மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கட்டடத்தை கெட்டணும் போகணுன்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருந்தது. அதை வாங்கினதில் அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப பெரிய பங்கு இருந்தது. அதில் ஏன் அதில் வந்து எங்கள் அப்பா போன்ற நடிகர்கள், நடிகர் கலைமாவணேஸ்வர சிவசூரிய நடிகர் எங்கள் அப்பா, அவருக்கும் அதில் சின்ன பங்கு இருந்தது. ஏன்னா ரெக்கார்ட் வைஸ் நான் பார்க்குறப்போ அந்த நேரத்தில் அவர்லாம் பொறுப்பில் இருந்திருக்காரு. அந்த உணர்வோடு தான் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி அவர் எடுத்துக்கிட்டால் சிவகுமார் சார், நாசர் சார் கிட்ட எங்கள்கிட்ட ஒரு சீனியர் ஒருத்தர், இதெல்லாம் எடுத்து செய்யணும், இந்த சங்கம் நல்லா வரணும். 27 வருஷம் ஒரே இடத்துல இருந்தது தவிர நகரில் போல கடலில் தானே இருந்தது. நாங்கள் வந்து கடன் அடைச்சிருக்கோம், பில்டிங்கை கட்டியிருக்கிறோம், டெலிவரி ஆகிற டைம் 10 மாதம் கரெக்டாக 10 மாதம் டெலிவரி ஆகிற டைமை நிறுத்தி வச்சுருக்காங்க. நன்றி. இது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கணும். இதில் வந்து போடுறோம் ஆமாம், இதில் வந்துங்க கட்சி கலரெலாம் கிடையாதுங்க. இதிலலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் அந்தந்த முதலமைச்சர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் நமக்கு மாண்புமிகு டாக்டர் கலைஞர் வந்து 100 ஏக்கர் இடம் கொடுத்தாரு ஏங்க, நம்ம இது பையனூரில், அதில் எங்களுக்கு 7.5 ஏக்கர் எங்களுக்கும் கொடுத்தாரு டாக்டர் கலைஞர் கொடுத்தாரு. அதே மாதிரி புரட்சி தலைவர் உள்ள பென்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. கலைமாமணி இயல் இசை நாடக மன்றத்தில் இருக்கிறப்போ பென்ஷன் மேடம் இருந்தாங்க. அந்த இயல் இசை நாடக மன்றத்துக்கு உருவாக்குனதே டாக்டர் கலைஞர் தான். இல்லை அரசு அது அது நீங்கள் தான் சொல்லுங்க. இதே இல்லை அதிகாரிகள் தான் வந்து இல்லை 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 அது அது பார்த்தா நீங்கள் அதிகாரிகள் தான் நம்ம சொல்ல முடியும். கையெழுத்து போட்டு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறது அதிகாரிகள் தான். ஸோ அதிகாரிகள் வந்து எதுக்காக இவ்வளோ இதில் வந்து நாட்டம் காட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. இது மறுபடியும் கோர்ட்டில் போய் நிச்சயம் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் நாங்கள் கோர்ட் மூலியமாக தான் ஜெயிச்சே வந்தோம். ஆமாம் தான் பண்ணி ஆகணும். ஆமாம் அவங்க வந்து இப்போத்துக்கு அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் யாருமே எதுவும் ஆகலை. எல்லாரும் நம்ம வந்து ஏற்கனவே தடை பல தடை உத்தரவு வாங்கினவங்களாம் ஆள் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை அது சென்டிமெண்ட். இது இப்போ அவங்களுக்கே தெரியுமே. இப்போ நீங்க சந்திச்சு இல்ல மாதிரி அது பாப்போம். ஏற்கனவே ரெண்டு தடவை சார் மீட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் நடந்திருக்கு இது போய் மீட் பண்ணோம். அப்புறம் வந்து அரசுக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற சூழலில் வந்து பல பொறுப்புகள் இருக்குது. அதில் வந்து இந்த 3500 பேர் மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து தனி கவனம் செலுத்தணுன்றது வந்து கிடையாது. மேலும் சில அந்த அரசின் கீழ் இருக்கிற அதிகாரிகளை சில பேர் நிர்பந்தத்தினாலேயோ இல்லை வந்து அவங்களுக்கு வேறு எதனா இது பண்ணியோ தான் இது இந்த அவங்க போட்ட ஜிஓவியே அவங்களே மீறுறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் சுற்றறிக்கை எண் 7-2001 அதில் இந்த வரியை மட்டும் படிங்களேன். இந்த வரியை படிங்க படிங்க இந்த வரியை படிங்க இந்த படி தேர்தல் பற்றி முடிவுக்கு வராத நிலையில் அது குறித்த போட்டி குழுக்கள் உரிமையியல் நீதிமன்றத்தில் முடிவு காண வேண்டுமே தவிர தேர்தலின் உண்மைத்தன்மையினை மாவட்ட பதிவாளர் முடிவு செய்திட இயலாது என்பதனையும் கருத்தில் கொள்ள வேண்டும். கிளியரா இருக்கு. அது எலெக்ஷன் ப்ராசஸ்ல இன்டர்ஃபியர் ஆக கூடாது. அவங்க பிரின்சிபல் செக்ரட்டரி அவங்க என்னக்கு பாடு போடுறாரு, அவர் போட்ட உத்தரவு என்ன நடக்குதுனே ஒண்ணும் புரியல. நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கல்ல, உங்களுக்கு விளக்கம் கேட்டாங்க முதல்ல அரசாங்கம். அதுக்கு ஒரு விளக்கம் நீங்க கொடுத்தாச்சு. ஆமாங்க கொடுத்தாச்சு. அந்த சாராம்சம் சொல்ல முடியுமா? எந்த சாராம்சம்ங்க? இப்ப அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் கணக்கு இந்த ஷோகாஸ்கா ஷோகாஸ்க்கு வந்து நாங்க ரிப்ளை கொடுத்துட்டோம். காப்பினா கொடுக்க சொல்றேன். கொடுக்க சொல்றேன். தேங்க்யூ சார். ஓகே. ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ ஒரு விஷயம் தீங்க, எங்கள் காப்பி இப்போ நாங்கள் கொடுக்குறோமோ இல்லையோ, ப்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே என்னென்னா கவர்மெண்ட் சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரில. எங்கள் காப்பி அவங்களே கொடுத்துட்றாங்க எடுத்து. அவங்க இன்றைக்கி காலையில் நாங்கள் போய் 10 மணிக்கு குடிக்கிறோம். ஆமாம் இப்போ அது உங்களுக்கு நேராக எப்போ சொல்லியிருக்கணும், இது ஏன் வரலன்னு தெரில, சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஆக்சுவலி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதில் நான் அரசாங்கத்தை பற்றி இவங்களாம் இல்லை எல்லோரும் எல்லா அமைப்பிலும் இருக்கிறதுனால அரசாங்கத்தை பற்றி இவங்க சொல்ல விரும்பலை. நானும் அதுலேயே அதை அப்படியே கடைப்பிடிக்கிறேன். ஆனால் ஜனநாயகம் இது படுகொலை. இது இப்படியே போச்சுன்னா நாட்டுக்கு நல்லதில்ல. நாட்டை காப்பாற்றுங்க, உங்களால் தான் முடியும். காப்பாற்றுனா நடிக சங்கத்தை காப்பாற்றுங்க. நன்றி. ஃபோட்டோ எடுத்து
ஃபோட்டோ மட்டும். ஆமாம் வாங்க. ஆமாம் வாங்க, அங்கே வாங்க. எப்படி இருந்தது? இன்னொரு சூப்பராக போயிட்டு சொல்லிட்டோம். எடுத்தீங்களா ஒரு பாயிண்ட்? ஐயோ அது